தற்சமயம் தனிப்பாடி, கோட்டப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அரூர் மற்றும் சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சேலம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியான தும்பல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தற்பொழுது ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய ஓடுகாத்தூர் மற்றும் ஆலங்காயம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் மேற்குள் மாவட்டங்களில் தற்சமயம் பரவலாக வலுகுறைந்த மழை மேகங்கள் நிறைய இடங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல பெருந்துறை, சென்னிமலை, பவானி சுற்று வட்டார பகுதிகள், ஈரோடு மொடக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், இவை தவிர்த்து நம்பியூர் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல பார்த்தீர்களேயானால் மேட்டுப்பாளையம் அன்னூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்தந்த இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்கலாம். நிறைய இடங்களில் சாரல் தூரல் மற்றும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். இதே போன்ற ஒரு சூழல் தான் தற்சமயம் சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும். சேலம், ஓமலூர், ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவை வலுகுறைந்தவைகளாக இருந்தாலும் அவை வந்து லேசான மழை, சாரல் தூரல் இவற்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். நீங்கள் ஒருவேளை நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் அந்த அரூரை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த தனிப்பாடி மற்றும் கோட்டப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவை ஜவ்வாது மலையினுடைய தெற்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு வடக்கு நோக்கிய நகர்வை தான் அவை அடைந்து கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஆத்தூர் தலைவாசல் சுற்று வட்டார பகுதிகளில் மிக சிறப்பாகவே அந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. நம்ம கூட கள்ளக்குறிச்சியை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல எதிர்பார்த்திருந்தோம் அல்லவா? கள்ளக்குறிச்சியை நோக்கி அது நகர்ந்தது, அதாவது கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. திடீரென பார்த்தீர்களேயானால் அது மீண்டும் வடக்கு நோக்கிய ஒரு நகர்வை அடையத் தொடங்கியது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் அது அரூர், சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து அந்த ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் சில விஷயங்களை விவாதிக்கலாம். நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 24/9/2021, அதாவது செப்டம்பர் மாதம் 24 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணியாகிறது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் தும்பல் வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் கோட்டப்பட்டி மற்றும் தனிப்பாடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் வலுவாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கோட்டப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரூர் ஊத்தாங்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை அல்லாது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அந்த ஆலங்காயம் மற்றும் ஜமுனமரத்தூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், ஓடுகாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் தருமபுரி கம்பையநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் இருமாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த மழை மேகங்களினுடைய நகர்வினை பொறுத்தவரையில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவை கிழக்கு நோக்கி நகரம் முற்பட்டு கொண்டிருந்தது. அதன் பிறகு ஒரு வடக்கு நோக்கிய நகர்வை அது எடுக்க தொடங்கியது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் அது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இது கிழக்கு நோக்கி நகரத்தான் போகிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இது கிழக்கு நோக்கி நகர்கிற பட்சத்தில் நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதாவது அந்த ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அது தீவிரமடைய தொடங்கி, அல்லது அது இருக்கக்கூடிய நிலையிலேயே அது கிழக்கு நோக்கி நகர தொடங்கினால் நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதன் பிறகு அது கிழக்கு நோக்கி மேலும் நகரும் பட்சத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடலோர பகுதிகளை நோக்கி அது இறுதி வரை நகர்ந்து வருமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காற்று முறிவு மழை தானே. ஸோ அந்த காற்று முறிவு மழையில் ஸோ பொறுத்திருந்து இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணால் தான் அடுத்த கட்ட நகர்வுங்கிறது, அதாவது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத
நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் அதை நம்ம துல்லியத்தன்மையோடு சொல்ல முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல்களின் படி அது கிழக்கு நோக்கி நகரும்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், அதே போல் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளின் சில இடங்கள்லையும் அது வந்து மழையை வந்து பதிவு பண்ணலாம். ஒருவேளை அது கடலோர பகுதிகளை அடைகிற பட்சத்தில் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒருவேளை, அதாவது இது கிழக்கு நோக்கி நகரணும், எப்படி இருந்தாலும் அது வந்து கிழக்கு நோக்கி நகர தான் போகுது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது இப்போ இது வடக்கு நோக்கி நகரவை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அல்லது சில நிமிடங்களுக்கு பிறகோ அது கிழக்கு நோக்கியும் நகரும். ஸோ அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது என்று நாம் கூறிவிடலாம். அதே போல் வேலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகலாம். அதன் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ நம்மளும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கே வந்து தெரிய வந்துடும் எந்த அளவுக்கு மழை வந்து பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதற்கு மேலேயும் கண் விழித்து பதிவு செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கே தெரிந்தது தானே, ரொம்ப நேரம் கண் விழிக்கக்கூடாது இல்லையா. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்களின்படி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லிட்டேன். இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சிறப்பான மழை தான் பதிவாகி இருக்கிறது தமிழகத்தில். திருச்சி மாவட்டத்திலே மழை வந்து பதிவாகி இருக்கிறது, மதுரை மாவட்டத்திலே மழை வந்து பதிவாகி இருக்கிறது, தூத்துக்குடி நகர பகுதிகளிலேயும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து நிறைய இடங்களின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பையூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில். இவை மட்டுமல்லாது நாம் பார்த்தோமேயானால் பெரம்பலூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 24 மில்லிமீட்டர் அளவு மழையும், ஈரோடு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 18 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மேலும் பல பகுதிகளின் மழை அளவுகளும் கிடைக்க வந்திருக்கிறது. தூவாக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்திருந்தேன். இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரமும் தமிழகத்திற்கு சாதகமாக தான் அமைய இருக்கிறது. இன்று நாம் எதிர்பார்த்து, இன்றுன்னு சொல்ல முடியாது, நேற்று தான். ஸோ நேற்று நாம் எதிர்பார்த்திருந்த பகுதிகளில் கூட, அதாவது மழை பதிவாகாமல் தவிர்த்துவிட்ட பகுதிகளில் கூட அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம். இதே போன்ற காலகட்டத்தில் இப்படி தான், வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இப்படி தான். ஸோ சூழல்கள் மாறி வரும் சூழல்களுக்கு ஏற்ப அந்த மழை வாய்ப்புகளும் சிறு சிறு மாறுதல்களுக்கு உட்பட்டதாக தான் அமையும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் நாம் அதிகம் எதிர்பார்த்து மழை பதிவாகாத பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தை கிட்டத்தட்ட நெருங்கின அந்த மழை மேகங்கள் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளை அதன் பிறகு வந்து வலுவிழந்துருச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறு சிறு மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி கொண்டு இருக்குது. இப்போ மழையே பதிவாகாமல் இல்லை. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கலாம். இப்போ கூட நம்ம ரேடார் படத்தை வச்சு ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கிறேன், சில பகுதிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியும். சிறிய அளவிலான மழை மேகங்கள் சில சில இடங்களில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னாக்கா, எந்த ரொம்ப திருக்கடையூர் அருகில் சிறிய அளவிலான மழை மேகம் இருக்குது. ஸோ அங்கே வந்து சில இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா, சீர்காழியை ஒட்டி சில இடங்களில், சீர்காழி கொள்ளிடம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த அச்சல் புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ வந்து அவை வந்து அளவில் வந்து மிகவும் சிறியவை. அதே போல் பார்த்திங்கனாக்கா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா, இப்போ அந்த எழுத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், அரசன்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நம்ம கடலூர் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா, அந்த கீழ்ப்பளியம், நல்லூர், குடிபுரம் இதற்கு அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது. அவை அளவில் மிக சிறியவை. அவை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடியவை. ஸோ இப்படி தான் இருக்குது. தீவிரமான மழை மேகங்கள்ங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அரூர் மற்றும் சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த ஜவ்வாதுமலையை ஒட்டிய இடங்களில் இருக்குது. இவை தவிர்த்து சேலம், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளில், இந்த மேட்டுப்பாளையம், அன்னூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் பல்வேறு இடங்களிலையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது. அது நம்மளால் வந்து மறக்க முடியாது. இப்போ அடுத்த 24 மணி நேரம் என்பதும் தமிழகத்திற்கு மிக சிறப்பான ஒன்றாக தான் இருக்கப்போகிறது. மேற்குள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை நிச்சயமாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். தென் உள் மாவட்டங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட உள் மாவட்டங்களிலும் ஆப்வியஸ்லி வெப்பசலன மழை பதிவாகலாம்.
வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். இது தொடர்பான விரிவான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை நாம் பிற்பகல் நேர குரல் பதிவில் விவாதிக்கலாம். ஏனென்றால் மாறி வரும் சூழல்களுக்கேற்ப நம்ம எவ்வளோ நெருக்கத்தில் கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் துல்லியத்தன்மை அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பிற்பகல் நேரத்தில் வழக்கம் போல் நம்ம அடுத்த 24 மணி நேரம் விரிவான வானிலை அறிக்கையை விவாதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த இடங்களில் மழை மையங்கள் இருக்கிறது, அதனுடைய அடுத்தக்கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்துலையும் சிறப்பான மழை பொழிவு தமிழகத்திற்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்த வரையில் சில பகுதிகளின் மழை அளவுகளையே நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாக்கா இல்லை தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ் வதரூலாக யூடியூப் பக்கத்தில் நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொலியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலனடையணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் உலக யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். நன்றி, வணக்கம்.